ஹே கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நந்தினி வாரிசுகள். இன்னைக்கு நம்ம டெய்லி ஒரு நைட்டு உங்கள் வீட்டில் போடுங்க கிரானைட்டு. இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் ஆர்கே ஸ்டோன் இண்டஸ்ட்ரி, கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் பர்கூர் நியர் அச்சமங்கலத்தில் தான் இருக்குது. இவங்க வந்து 4 or 5 கலர்ஸ் இங்கே மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. பேலன்ஸ் கலர்ஸ்லாம் ராஜஸ்தான் ஒடிஷாலேருந்து பர்ச்சேஸ் பண்ணி இங்கே சேல்ஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்டோனெல்லாம் எங்கேருந்து வருது? இங்கே பர்கூரில் இருக்க குவாரிலேருந்து பெரிய பெரிய ராக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதை கட் பண்ணி ஷைன் பண்ணி இந்த கிரானைட்ஸ்லாம் ரெடி பண்ணுறாங்க. அதனால ரொம்ப நல்லா இருக்குது, குவாலிட்டியாகவும் இருக்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியும், நாங்கள் பார்த்த ஸ்கொயர் ஃபீட் ரூபீஸ் வந்து 80 to 85, இங்கே மினிமம் 45 மேக்ஸிமம் 500 வரைக்கும் இருக்குது. சரி, இது ஒரிஜினலாக எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம அந்த கிரானைட்டோட பேக் சைடில் வாட்டரை போர் பண்ணோம்னா ஃப்ரண்ட் சைடில் இருக்க கலர் அப்படியே பேக் சைடில் தெரியும். நாங்கள் பார்த்த கிரானைட்ஸ்லாம் செமையாக இருந்துச்சு, நல்லா குவாலிட்டியாகவும் இருந்துச்சு. இப்போ கிரானைட்லாம் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். அப்போங்க அந்த பெரிய ராக்கை வச்சு ஒரு பெரிய பிளேடு மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது, அதை வச்சு கட் பண்ணிட்டுருக்காங்க. நல்லா பார்த்தாலே தெரியும், அந்த ராக்கெல்லாம் கட் பண்ணும் போது எங்களுக்கு இயர் ட்ரம்ஸ்லாம் அப்படியே ப்ரோக் ஆகிற மாதிரி ஒரு சவுண்டு, செம்மையாக இருந்துச்சு அந்த சவுண்டெல்லாம். நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்தோம். அந்த இன்னும் நிறைய நம்மளுக்கு கலர்ஸ்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம கேட்டோன்னா அவங்க ஷோரூமுக்கு கூட்டிகிட்டு போய் காமிப்பாங்க, அந்த கலர்ஸ்லாம் நம்ம பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்னல அந்த வாட்டர் ஊற்றி பார்த்து செக் பண்ணுறது அது இது தான். இங்கே பாருங்கள், வாட்டர் ஊற்றுனா ஃப்ரண்ட் சைடில் இருக்கிறது பேக் சைடில் தெரியுது பாருங்கள். இப்போ அடுத்து நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த இப்போ அந்த ராக்கெல்லாம் கட் பண்ணுற பிளேடை அவங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ பெருசாக சர்க்கிள் ஷேப்பில் பெருசாக இருக்குது பாருங்கள் அந்த பிளேடை. இந்த பிளேடால் தான் நம்மளுக்கு ராக்கெல்லாம் கட் பண்ணி ஷைன் பண்ணி தராங்க கிரானைட்ஸாக. இந்த கிரானைட்ஸ்லாம் எவ்வளோ மாடல் மாடலாக கலர்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், ரெட் கலரு இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த கிரானைட்ஸ்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம கரெக்டான அட்ரஸ் கொடுத்தோன்னா அந்த அட்ரஸ்க்கு எடுத்து வந்து சேஃப்டியாக ஒரு டேமேஜும் இல்லாமல் சேர்த்துடுறாங்க. அதுக்குன்னு அவங்க தனி டிரான்ஸ்போர்ட்டில் வச்சு இருக்காங்க. நாங்கள் இப்போது வந்து எங்களுக்கு நாங்கள் ஜஸ்ட் விசிட் தான் பண்ண போனோம், ஆனால் நாங்கள் இப்போது எங்களுக்கு ஒரு ஐடியாலாம் கிடச்சிருக்கு. இந்த இதை இங்கே போடலான்னு இந்த ஸ்டெப்ஸுக்கெல்லாம் நாங்கள் போடுறதுக்குன்னு லைட்டாக ஒரு மாதிரி ஷைனிங்காகவும் இல்லாமல் ஒரு மாதிரி முற முறன்னு இருக்க மாதிரி வச்சுருக்காங்க. தண்ணி ஊற்றுனா வழுக்கி விடாத மாதிரியும் வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஸ்டெப்ஸுக்கு போடுற மாதிரி வச்சுருக்காங்க. நாங்கள் இன்சைடில் ஸ்டெப்ஸுக்கு போடுற மாதிரி ஒரு டிசைன் வச்சுருக்காங்க, அவுட் சைடில் ஸ்டெப்ஸுக்கு போடுற மாதிரி ஒரு டிசைனும் வச்சுருக்காங்க. நாங்கள் சில ஸ்டோன்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கோம். அந்த நான் நெக்ஸ்ட் டைம் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணும் போது உங்களுக்கு நாங்கள் திருப்பி வீடியோ போடுறோம். நாங்கள் போகிற வழியில் பார்த்தோம் எல்லோரும் வீட்லேயும் இந்த மாதிரி கிரானைட்ஸ் தான் நிறையா போட்டிருக்குறாங்க. அந்த கிரானைட்ஸ்லாம் அவங்க வீட்டை பார்க்கும் போதே நல்லா எங்களுக்கு சமையல் எடுத்துலாம் அவங்களோட வீடை காமிச்சிட்டு அப்படியே பார்க்கவே அட்ராக்ஷனாக இருந்துச்சு, செம லுக்காக இருந்துச்சு. இதுதான் ஆர்டிஃபிஷியல்னு சொல்கிறாங்க, இது டைல்ஸும் இல்லை மார்பிளும் இல்லைன்னு சொல்கிறாங்க, ஆர்டிஃபிஷியல்னு வச்சுருக்காங்க பாருங்கள். நல்லா ஷைனிங்காக இதுலேயே நிறைய கலர்ஸ்லாம் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த கலர்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒரு மாதிரி ப்ளூபெரி கலரில் இருந்துச்சு, வுட் மாதிரி கலர்லலாம் இருந்துச்சு. இந்த கலர்ஸ்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் இவ்வளோ நேரம் எங்கள் வீடியோவை பார்த்துட்டு இருந்ததுக்கு எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே சப்ஸ்கிரைபு பண்ணுங்கள். இந்த இதெல்லாம் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் நாங்கள் ஸ்டெப்ஸில் போடுறதுக்கு செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சி